நான் சமைக்கிற மாதிரி அதே டேஸ்ட், நான் சமைக்கிற மாதிரி எனக்கு கிடைக்கிற சந்தோஷம், நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லையும் டூல்ஸில் தான் இருக்குது. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணுன்ற உத்தேசத்தில் விபி டேஸ் உங்களுக்காக ஒரு கம்ப்ளீட் லைன் ஆஃப் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அக்டோபர் 24th www.vbdays.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணலாம். இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் தோட சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கறி. நம்ம எவ்வளோ கறி பண்ணாலும் சப்பாத்திக்கு, பூரிக்கு சாப்பிட்றதுக்கு, பரோட்டாக்கு சாப்பிட்றதுக்கு, நான் ரோட்டிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து பல விதமான சைட் டிஷஸ் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரே பன்னீர் மட்டும் சொல்லலாம், ஒரே கராய் வெஜிடபிள், ஒரே பாலக் பன்னீரை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ கரீஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 கறி பண்ணலாம் வேரியஸ் டைப்ஸில். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது வந்து ஒரு 5-star ஹோட்டலில் ரொம்ப ரொம்ப பாப்புலர், எந்த புஃபேல பார்த்தாலும் அது இருக்கும், ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. அது வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். அதாவது 5-star ஹோட்டலில் நம்ம 5-star ஹோட்டல் நினச்சோன்னா இந்த கேஷ்யூ பேஸ்ட் போடுவாங்க, க்ரீம் போடுவாங்க, பாதாம் பேஸ்ட் போடுவாங்க, சாரப்பருப்பு பேஸ்ட் போடுவாங்க, அது மாதிரி எதாவது பேஸ்ட் அரைச்சி பவுடர் பயங்கரமாக பண்ணி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வேலை இருக்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த டிஷ் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பக்கா 5-star ஹோட்டலுடைய புஃபே டிஷ் ஒன்று நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நார்த் இந்தியன் கரீஸ், இந்த ஃப்ளேவர் எதுக்கு பிடிக்கும்னா, சப்பாத்தி ரோட்டி கூட சாப்பிடும்போது அந்த கரம் மசாலா ஃப்ளேவர், அந்த இஞ்சி பூண்டுடைய ஃப்ளேவர், இதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் வந்து பிண்டி டோ பியாசா. வெஜிடபிளில் ரொம்ப ரொம்ப நார் சக்தி, அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த காம்பனன்ஸ்லாம் இருக்கிறது வந்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து ஞாபக மருதிக்கும் சரி, கண் பார்வைக்கும் சரி, பிளட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் காம்போனண்ட்டை வந்து எப்போவுமே ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த ஸ்லைமினஸ் இருக்குங்களா, வெண்டைக்காயோட பிசு பிசு தமிழ் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் சொல்லி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ வெண்டைக்காய், கேரட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, உடம்புக்கு சேர்த்துக்க வேண்டிய வெஜிடபிள்ஸ். அந்த வெண்டைக்காவை நம்ம இந்த ஒரு கறியில் யூஸ் பண்ணி ஒரு பிண்டி டோ பேஸாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு நான் இங்கே மந்த்ரா கடலெண்ணெய் போடுறேன். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலெண்ணெய் போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த வெண்டைக்காவையும் அந்த வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் அதே ஆயிலில் நம்ம அந்த கிரேவியை செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஆயில் சூடாகிடுச்சு. இங்கே ஒரு 4 வெங்காயத்தை நான் இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது சாப்பு கிடையாது, க்யூப்ஸ். ஒரு வெங்காயத்தை ரெண்டாக வெட்டுறோம், 2 பாதி கிடைக்கும். அந்த 2 பாதியை வந்து ஒரு 6 பீஸாக வெட்டுறது தான் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக வரும். 2 பாதியாக வெட்டுறோம், அப்புறம் திருப்பி ஒரு பாதியாக வெட்டி ஒரு 3 பீஸாக வெட்டுறோம். அப்போ 6 பீஸ் ஆகி இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். இந்த மாதிரி க்யூப்ஸ் பண்ண வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் 3-4 வெங்காயம் நான் இந்த ஆயிலில் போடுறேன். இந்த இந்த ரோஸ்டிங், இந்த வெண்டைக்காவையும் இந்த வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா போட்டு இந்த ஆயிலில் ரோஸ்ட் பண்ணுறது வந்து நல்லா ஹை ப்ரெஷர் ஆயில் இருக்கணும், நல்லா சூடு நல்லா இருக்கிற ஆயிலில் போடுங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் வந்து அந்த அந்த ஸ்லைமினஸை விடாது. அதே மாதிரி இந்த வெங்காயமும் வந்து நல்லா ஃபாஸ்ட் ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக குக் ஆகிடும். இது பாருங்கள், இந்த வெங்காயம் இப்போது நல்லா தனித்தனியாக வந்துருச்சு, ஆயிலில் பட்டு தனித்தனியாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வச்சுருக்கேன், அதை இதில் போடுறேன். இந்த வெண்டைக்காய் அந்த ஆயிலில் நல்லா படணுங்க, பட்டு ரோஸ்ட் ஆகணும். ஏன்னா ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பிசுபிசுப்பு தன்மை வெளியே வந்துடும். இந்த ஆயில் கொஞ்சம் இருந்ததுன்னா இது நல்லா டீப் ஃப்ரை மாதிரி அந்த டெக்ஸ்சரில் ஃப்ரை ஆகும். இந்த வெண்டைக்காயும் வெங்காயமும் இந்த சூடில் குக் பண்ணும்போது அதுக்கு அந்த இம்மீடியட் அந்த அந்த குக் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆயிலை விட்டுரும். ஸோ அந்த ஆயிலை நம்ம கிரேவி பண்ணிடலாம். இந்த பாருங்க, இது ஆயிலில் போட்டு இது மாதிரி டாஸ் பண்ணனால வெண்டைக்காயிலேருந்து அந்த பிசுபிசுப்புன்னு வரல. இந்த ஹை ஃப்ளேமில் குக் ஆகும்போது அந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் கூட அந்த அந்த ஸ்லைமினஸ் விளைய விடாமல் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். அந்த வெண்டைக்காய் கூட க்ரன்ச்சியாக நல்லா குக் ஆகும். அதை நம்ம அந்த கிரேவியில் போடும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும். பிண்டி தோ பியாசா, பிண்டினா லேடிஸ் ஃபிங்கர், தோ பியாசானா வெண்டைக்காயும் 2 வெங்காயமும், தோனா 2. ஓகே, இது வந்து இது மாதிரி இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஃப்ரை ஆன இந்த வெண்டைக்காயும் வெங்காயத்தையும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிலை ரிமூவ் பண்ணி
ஒரு பாத்திரத்தில் போட்டு வைங்க. இது இது செஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரிங்க. அவ்வளோதான். ஸோ வெண்டைக்காய் வெங்காயம் ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இங்கே இந்த ஆயில் இருக்குங்களா, இந்த ஆயில் சூடு இருக்கும்போது ஒரு ஒரு ரெண்டு வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. ரெண்டே ரெண்டு வெங்காயம், நல்லா சாப் பண்ண வெங்காயம் நான் இந்த ஆயிலில் போட்டு இந்த ஆயிலில் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் நார்த் இந்தியன் சப்ஜி, சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி, ஃபுல்கா சப்பாத்தி, இது மாதிரி எந்த மாதிரி ப்ரெட்டு கூடயும், பரோட்டா எந்த மாதிரி ப்ரெட்டு கூடயும் நல்லா போகும். நம்ம கடைங்கன்னு கிடைக்கிறது தெரியுமா, பிரெட் ஸ்லைஸு, அதை கூட கொஞ்சோண்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி இந்த பிண்டி டோ பியாசா நடுவில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் லன்ச் லன்ச் பாக்ஸுக்கு போட்டு அனுப்பலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுக்கலாம், க்ரன்ச்சியான வெண்டைக்காய் அண்ட் க்ரன்ச்சி ஆனியன் கிடைக்கும் அந்த சப்பாத்தி ரோலில். இது மாதிரி நல்லா நிறைய காம்பினேஷன்ஸ் பண்ணலாம். இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது நல்லா ஒரு கூம்பா ஒரு கோபுரம் மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன். அந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய கம்ப்ளீட் ராநெஸ் போகணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வாட்டுங்க. இந்த பச்சை ஸ்மெல் போன உடனே இங்கே இந்த ரெண்டு வெங்காயம் நம்ம சாப் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே நான் மூணு தக்காளியை கிரைண்டரில் போட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த பியூரியை இதில் ஆட் பண்ணுறேன். ரெண்டு சாப்பிட்டு வெங்காயம், அதுக்கு மூணு தக்காளி நல்லா அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். அரைச்ச தக்காளி ஊற்றின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கோபுரம் மாதிரி டீஸ்பூனில் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள், கோபுரம் மாதிரி ஒன்று ரெண்டு டீஸ்பூன் டெகி மிர்ச் பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர், அது கூட கோபுரம் மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நான் போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு இதனை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பவுடரெல்லாம் வந்து அந்த டொமேட்டோ பியூரி, அந்த வதக்கின ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதை ஒரு வாட்டி கலக்கி விட்டு உடனே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி, ஒரு 250 ml தண்ணியை ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பவுடர்லாம் போட்டோம், அதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வரும்போது இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் மந்த்ரா கடலை எண்ணெய், நான் இங்கே மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த கடலை எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு, குக் ஆயின்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் சும்மா 1-2 டீஸ்பூன் நான் சாப் பண்ண பச்சை மிளகாய், அதாவது ஒரு பச்சை மிளகாய் இல்லை 1.5 பச்சை மிளகாய், அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே சும்மா ஒரு கையில் வந்த அளவுக்கு கசூரி மேத்தி, அந்த கசூரி மேத்தின்றது இந்த நார்த் இந்தியன் சப்ஜிக்கெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு ஹர்ப், நம்ம இங்கே கொத்தமல்லி யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே அந்த கசூரி மேத்தி யூஸ் பண்ணுவாங்க. கசூரி மேத்தி பேக்கெட்ஸில் கிடைக்கும், அதை போட்டோடனே இந்த கசூரி மேத்திலாம் போட்டோடனே ஒரு நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும், ஒரு அரோமா. அந்த கசூரி மேத்தி வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தக்காளி பேஸ்ட்டு வெங்காயத்து கூட சேர்ந்து. இந்த கிரேவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். எதுக்குன்னு சொன்னால் நம்ம போட்டிருக்கிறது வந்து பச்சை தக்காளி பேஸ்ட், அந்த வெங்காயமாக நல்லா வதக்கியிருக்கும், ஆனால் அந்த தக்காளி வந்து பச்சை பேஸ்ட்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பவுடர் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடிலாம் வந்து பச்சையாக போட்டிருக்கோம். அதனால் இது வந்து அந்த ஸ்மெல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8-10 நிமிஷம் குக் ஆகணும்.
பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே வறுத்து வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காய் அப்புறம் அந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் செஞ்சுட்டு கொத்தமல்லி, உங்கள் கையில் எவ்வளோ வருது, ஒரு கை முஷ்டி ஃபுல்லாக, ஒரு அரை கட்டு கொத்தமல்லியை போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் செஞ்சு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ், வெண்டைக்காவும் இந்த வெங்காயமும் வதக்கினதை நம்ம போடுறோம் இல்லைங்களா, இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இது அந்த சூடில் குக் ஆகணும். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே போகணும், அந்த வெங்காயம்லாம் வதக்கின அந்த ஆயுதம் இருக்குதுங்களா அது இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகணும். இது ரெண்டும் நடக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இது ரெண்டும் சேர்ந்த பிறகு மிக்ஸ் ஆகி குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே பாரிஸ் ரீஃபைன் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த சுகர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் இது அந்த டிஷ்ஷுக்கு ஒரு கிளேஸ் கொடுக்கும், ப்ளஸ் அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் கூட சேர்ந்து இந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஃபென்டாஸ்டிக் கிளேஸும் லைட்டு ஸ்வீட்னஸும் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. பாருங்கள் அந்த சுகர் போட்டோன்னா பாருங்கள் மேலே அந்த அந்த ஷைன் பாருங்கள், அது கேரமலைஸ் ஆகி அந்த சூடில் அந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அப்படியே ஒரு பள பள பளபளான்னு ஒரு லுக்கு கொடுக்கும். லுக்கு கொடுத்துதா இப்போது லாஸ்ட்டாக ஒரு வேலை இருக்குது. இவனை தூக்கி இது வச்சுருங்க, வச்சுட்டு இங்கே இருக்காமல் பாருங்கள் பேன், இந்த பேனை சூடு பண்ணி சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கோபுரம் மாதிரி சீரகம், இந்த சீரகம் இந்த ஆயிலோட சூடில் பொரியும். இந்த ஆயிலோட சூடில் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த சீரகத்தை இவன் மண்டை மேலே கொட்டி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, பாபா பாபா பகுத் கராப் பகுத் கராப் முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபேன்டாஸ்டிக் 5-star ஹோட்டல் பிண்டி தோ பியாசா. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் க்யூப்ஸாக வெட்டி வெண்டைக்காய் வெட்டி வச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சேர்ந்தால் ஒரு 20 நிமிஷம், மேக்ஸிமம் 30 minutes ஒரு ஃபேன்டாஸ்டிக் 5-star ஹோட்டல் டிஷ் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ரோட்டி, ஃபுல்கா எல்லாத்துக்கும் போகிற ஒரு மேஜிக் மேன் பிண்டி தோ பியாசா உங்களுக்காக இதே மாதிரி சமையல் சமைச்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருங்க. Thank you.